ஹலோ குட்டீஸ் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த ஒரு வாரம் ரொம்ப ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள ஓகே குட்டீஸ் எடுத்துட்டு ப்ராப்பரா எல்லாரும் வந்து உட்காருவீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்டார்டிங் பிரேயர் பண்ண போறோம் ஓகேவா ஓகே குட்டீஸ் எல்லாம் கண்ணுகளை மூடி கைகளை கூப்பி முழங்கால் படிடுங்க பார்க்கலாம் பிரேயர் பண்ணலாமா ஓகே குட்டீஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர இயேசுப்பா அன்புல தகப்பனே உடைய கரத்துல அன்றுவரே எங்களை ஒரு சமூக உங்களுக்கு ஒரு தீம் சொல்லி தர போற எல்லா வாரமும் நமக்கு ஒரு தீம் இருக்குல்ல இந்த வாரமும் அதே மாதிரி நமக்கு ஒரு தீம் இருக்கு இல்லையா ஓகே மார்ட்டினாக்கா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் நம்ம ஓகே இதுல தண்ணி ஊத்துங்க மார்ட்டினாக்கா போன வார தீம் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னது லக்கி நோக்கி அப்படிதானே வெரி குட் ஓகே அக்கா கையில இப்ப ரெண்டு ஆரஞ்சு இருக்கு அப்படிதானே ரெண்டு ஆரஞ்சு இருக்கு இதுல ஒரு ஆரஞ்சு அக்கா உரிக்கவே இல்லை உரிச்சிருக்கனா பாத்துட்டீங்கல்ல உரிச்சிருக்கனா இல்ல இல்ல ஃபுல்லா ஒத்துங்க மாட்டேனாக்கா ஓகே போது போது மாட்டேனாக்கா இதுல இன்னொரு ஆரஞ்சு அக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீல் போட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து அக்கா ஃபுல்லா உரிக்க போறேன் சரியா உங்க முன்னாடிதான் உரிக்கிறாக்கா ஓகே அக்கா என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லா என்ன பண்ணி போற உரிச்சிட்டேன் ஓகே உரிச்சிட்டேங்களா மாட்டினாக்கா நீங்க பாத்தீங்கல்ல ஆமா நீங்க தான் உரிச்சிங்க ஆமா உரிச்சா இது ஃபுல்லா இருக்கு இது என்ன இருக்கு இது உரிச்சிருக்கு இல்லையா ஓகே இப்ப அக்கா என்ன பண்ண போறேன் இந்த ஃபுல்லா தோல் உரிக்காத ஆரஞ்ச இதுக்குள்ள போட போறேன் போடலாமா போடலாமா ஃபர்ஸ்ட் இதை போடலாம் தோல் உரிச்ச ஆரஞ்ச இதுக்குள்ள அக்கா போட போறேன் போடலாமா மாட்டினாக்கா போடுங்க போடுங்க என்னாவது பாப்போம் என்னாச்சு மாட்டினாக்கா உள்ள போயிடுச்சுக்கா உள்ள போயிடுச்சா போயிடுச்சா நீங்க ஆரஞ்சு வச்சிருக்கீங்களா பக்கத்துல போய் காட்டுங்க மாட்டினாக்கா உள்ள போயிடுச்சா போயிடுச்சுல ஆரஞ்சு சரி அக்கா இப்ப இதை வெளியே எடுக்க போறேன் ஆரஞ்சு ஓ வெளியே எடுத்தாச்சு தண்ணி ஆயிடுச்சுல ஃபுல்லா ஆரஞ்சு என்ன ஆயிடுச்சு ஃபுல்லா முங்கிடுச்சு ஓகே இன்னொரு ஆரஞ்சு இப்ப தோல் உரிக்காத ஆரஞ்சு அக்கா உள்ள போட போறேன் போடுறாமா மாட்டினாக்கா போடுங்கக்கா ஓகே இது என்ன மாட்டினாக்கா பண்ணுது என்னக்கா உள்ள போக மெதனிட்டே இருக்கு மெதனிட்டே இருக்குல்ல காட்டிருங்க எல்லா குட்டீஸ்க்கும் மெதட்டே இருக்குல்ல அதே மாதிரிதான் குட்டீஸ் நம்ம லைஃப்ல கூட இந்த தண்ணி மாதிரி நமக்கு நிறைய சின்ன இருக்கும்ல நிறைய பாவம் இருக்கும் நிறைய துன்பம் இருக்கும் துக்கம் இருக்கும் இந்த மாதிரி என்ன இருக்கும் பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் அப்படித்தானே நிறைய பிரச்சனைகள் டைம்லயும் என்னாச்சு இந்த ஆரஞ்சு ஏன் உங்கல இதுக்கு மேல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு ஒரு பலன் இருக்கு அப்படி இதுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கு அப்படித்தான் இதுல என்ன இல்ல இதுல ஒண்ணுமே இல்ல மாட்டினாக்கா தோலே உரிச்சுட்டோம் நம்ம வெறும் ஆரஞ்சா இருக்கு அப்படித்தானே இது வேஸ்டா போயிடுச்சு உள்ள போயிடுச்சு ஆனா இது எப்படி வெளிய பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கு இது என்ன ஆகல உள்ள போகல மிதந்துட்டே இருந்துச்சுல அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பலவான்களா இருக்கும் போது இந்த பாவம் எல்லாம் நம்மள என்ன பண்ணாது அஃபெக்டே பண்ணாது எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படித்தானே சூப்பரா ஜெயிச்சு நம்ம மேல வந்துருவோம் இந்த மாதிரிதான் பைபிள்ல கூட இயேசுப்பா நமக்கு இதே மாதிரி ஒரு அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா இதே மாதிரி ஒரு டிரெஸ் நமக்கு இயேசுப்பா தந்திருக்காங்க என்னது சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் நம்ம பைபிள்ல இருக்கு அப்படிதானே நிறைய எப்படி நீதி என்னும் மார்க்கவசம் அப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா அதே மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் போட்டுக்கும் போது நம்ம எப்படி இருப்போம் இந்த ஆரஞ்சு மாதிரி பாவத்துல என்ன ஆக மாட்டோம் நல்லா இருக்கீங்களா வெரி குட் சூப்பர் அக்காவும் அக்கா வந்து ஏதோ உங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்கல்ல
அருமையா இருந்துச்சுல. உங்க வீட்டுல கூட ஆரஞ்சு பழம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அக்கா செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க. ஆரஞ்சு பழம் மேல ஆரஞ்சு கலர்ல ஒரு தோல் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கங்கள் அப்படிங்கிற ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தேவன் நம்மள பலப்படுத்துகிற ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் நமக்குள்ள இருந்து அதனால பலமா இருக்க முடியும் இல்லையா. அப்ப தேவன் வந்து நமக்கு பலப்படுத்துகிற அந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னென்ன ட்ரெஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதை சொல்லதான் ஆண்டி இப்ப வந்திருக்கிற. சரியா, இப்ப ஆண்டி சொல்ல போற நல்ல கவனிங்க. நமக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவன் வந்து ஒரு பாதுகாப்பு உடைய கொடுத்துருக்குறாங்க. அந்த பாதுகாப்பு உடை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை நீங்க தரித்தவர்களாய் காணப்படுவீங்க. அப்பதான் இயேசுவின் போர் வீரராய் நிற்க முடியும். சரியா, நீங்க இயேசுவின் போர் வீரராய் நிற்கும் போதுதான் நீங்க பிசாசானவனை எதிர்த்து போராட முடியும். ஆமா, பிசாச சகலவித தந்திரங்களோடு உன்னோடு போராடுகிற பிசாச நீ எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னா நீ சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவளா காணப்படணும். ஓகேயா? சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சைன்னா என்னன்னு தெரியுமா? நீ எல்லாம் காலில் செருப்பு போடுற இல்லையா, அதுதான் பாதரட்சை. அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம். ஆமாம், விசுவாசம் என்னும் கேடயம் உனக்குள்ளே இருந்தாதான் நீனே உன்னை நோக்கி வர வில்லு கத்தி எல்லாத்தையும் அந்த கேடயத்தை வச்சு என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும் இல்லையா. உன்னை நோக்கி பிசாசு கொடுக்குற எல்லா சோதனைகளையும் தடுக்கிறதுக்கு நீ என்னத்தை யூஸ் பண்ண போற, இந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை தான் யூஸ் பண்ண போற. ஆமா, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா தேவன் உன் கொடுக்க போறாங்க, உன் தலையை பாதுகாக்கிறதுக்காக ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை உனக்கு கொடுக்க போறாங்க. இந்த ரட்சணியம் என்னும் தலைச்சீரா உன்னுடைய தலையை முழுவதுமா பாதுகாக்கும். சரியுமா? அப்புறம் கடைசியா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உனக்கு கொடுக்க போறாங்க. இந்த அனைத்து எல்லா விதமான சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொண்டா மட்டும்தான் நீனே தேவனுடைய பிள்ளையா வாழ முடியும். ஓகேயா? இப்ப நம்ம இதை குறிச்சு நம்ம எப்படி தேவனோடு இருந்து பிசாசனோட போராடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெமி அக்காவும் நம்ம தாரணி அக்காவும் மார்ட்டின் அக்காவும் வந்து ஒரு பாடல் மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. கேட்கலாமா? வாங்க ஜெமிகா. ஹாய் ஆண்டி. ஹாய் குட்டீஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம சூப்பரான பாட்டு கத்துக்க போறோம். போன வாரம்லாம் நம்ம சூப்பரான பாட்டு கத்துக்கிட்டோம் இல்லையா, அப்படித்தான் இந்த வாரமும் சூப்பரான ஒரு பாட்டு கத்துக்க போறோம் மார்ட்டின் அக்கா. என்ன பாட்டு ஜெமிகா? ரொம்ப தைரியமா கத்துக்க போறோம். தைரியமாவா? ஆமா, தைரியமான ஒரு பாட்டா? ஆமா, தைரியமான ஒரு பாட்டு. நம்ம கத்துக்கலாமா அக்கா? சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. தைரியமா, தைரியமா, கொஞ்சம் தைரியமா, கொஞ்சம் தைரியமா, முன்னோக்கி நானும், முன்னோக்கி நானும் சென்றிடுவேனே, சென்றிடுவேனே. தைரியமா, தைரியமா, கொஞ்சம் தைரியமா, கொஞ்சம் தைரியமா, முன்னோக்கி நானும், முன்னோக்கி நானும் சென்றிடுவேனே, சென்றிடுவேனே. பயமும் இல்லாம, பயமும் இல்லாம, பதட்டம் இல்லாம, பதட்டம் இல்லாம, வீரன போல் நீயும், வீரன போல் நீயும் செல்லணுமே, செல்லணுமே. பயமும் இல்லாம, பயமும் இல்லாம, கலக்கம் இல்லாம, கலக்கம் இல்லாம, வீரன போல் நீயும், வீரன போல் நீயும் செல்லணுமே, செல்லணுமே. தைரியமா, தைரியமா, கொஞ்சம் தைரியமா, கொஞ்சம் தைரியமா, முன்னோக்கி, முன்னோக்கி, நானும், நானும் செல்லணுமே, செல்லணுமே. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, கெட்ட நண்பர், கெட்ட நண்பர், கிட்ட வந்து, கிட்ட வந்து சொல்லும் வார்த்தை, சொல்லும் வார்த்தை தூக்கி போட்டு, தூக்கி போட்டு. கெட்ட நண்பன் எல்லாரும் உங்களுக்கு இருப்பாங்கல்ல, பிசாசும் நம்மளுடைய பேட் ஃப்ரெண்ட், அப்புறம் நிறைய கெட்ட நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க. அவங்க சொல்ற வார்த்தையில என்ன பண்ணும், அப்படியே கேட்டு நடக்கணும். அப்படித்தானே, தூக்கி வீசிடணும். அப்படித்தானே, கெட்ட நண்பன், கிட்ட வந்து சொல்லும் வார்த்தை, சொல்லும் வார்த்தை தூக்கி போட்டு, தூக்கி போட்டு, தைரியமா, தைரியமா, கொஞ்சம் தைரியமா, கொஞ்சம் தைரியமா, நோக்கி நானும், முன்னோக்கி நானும் செல்லணுமே, செல்லணுமே. நெக்ஸ்ட் யாரு மாதிரி தெரியுமா? சாத்ராக் மேஷா, சாத்ராக் மேஷா, ஆபேத்நேகோ, ஆபேத்நேகோ, ஸ்ட்ராங்கா இயேசுவுக்காய், ஸ்ட்ராங்கா இயேசுவுக்காய் நின்றது போல, நின்றது போல. சாத்ராக் மேஷா, சாத்ராக் மேஷா, ஆபேத்நேகோ, ஆபேத்நேகோ, ஸ்ட்ராங்கா இயேசுவுக்காய், ஸ்ட்ராங்கா இயேசுவுக்காய் நின்றது போல, நின்றது போல. அப்படிதான் நினைக்கணும். அப்போ சாத்ராக் மேஷா கிட்ட என்ன சொன்னாங்க, ஒரு சிலையை வணங்க சொன்னாங்கல்ல, அப்ப அவங்க எப்படி நின்னாங்க, ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அதே மாதிரி நம்மளும் பிசாசு நம்ம கிட்ட வந்து
ஏதாச்சும் பண்ணு அது பண்ணு தப்பா சொல்லாம என்ன சொல்லணும் ஸ்ட்ராங்கா என்ன சொல்லணும் நோ சொல்லணும் ஓகேவா அப்புறம் தைரியமா கொஞ்சம் தைரியமா முன்னோக்கி நானும் செல்லணுமே பாட்டு பாடிடலாமா ஆக்சனோட பண்ணிடலாமா இல்ல என்ன சொல்லுங்க என்ன சொல்லிட்டாங்க தார்னிகா கொஞ்சம் கிளிக்கல கீழ் படி மாட்டீங்களா நீங்க எல்லாம் குட் கேர்ள்ஸ் தானே ரொம்ப கீழ் படி உள்ள பிள்ளைங்க சொன்னோ நீ எந்திரிச்சிடுவாங்க அப்படிதானே எல்லாம் எந்திரிச்சிடுங்க பாக்கலாம் ஓகே எந்திரிச்சிட்டாச்சு இப்ப ஆக்சனோட நம்ம சூப்பரா பண்ண போறோம் ஓகேவா ஓகே தளபதி தானே ஆமா தளபதிக்கு வயசாயிடுச்சு
அந்த நாட்டில் இருக்கிற அள்ளிபுரி நாட்டில் இருக்கிற தளபதிக்கு இப்போ ரொம்பவே வயசாயிடுச்சு. அவர் ரிட்டையர்ட் ஆகிற வயசுக்கு வந்துட்டார். உங்கள் வீட்டில எல்லாம் அப்பா அம்மாலாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்கன்னா நீ உனக்கு நல்லா தெரியும், 60 வயசானா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம அள்ளிபுரி நாட்டில் இருக்கிற தளபதிக்கும் இப்போ ரிட்டையர்ட் வயசு வந்துருச்சு. அவரை ரிட்டையர் பண்ணிட்டு அடுத்ததாக புதுசாக ஒரு ராஜாவை என்ன பண்ணணும், நியமிக்கணும்னு, ராஜாவை தளபதியை நியமிக்கணும்னு நம்ம ராஜா முடிவு பண்ணார். அதனால அவர் என்ன பண்ணார், ஒரு அறிக்கை விட்டார். இந்த நாட்டு அள்ளிபுரி நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா, நான் வந்து இந்த நாட்டை ஆள்றதுக்கு எனக்கு அடுத்ததாக முன்ன நின்று இராணுவத்தை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக ஒரு தளபதியை நியமிக்க போகிறேன். யாரெல்லாம் நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிற இந்த நாளில் அங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லி எல்லார்ட்டையும் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த அறிவிப்பை கேட்ட உடனே ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஆசை, தளபதினா எவ்வளோ கெத்தாக இருக்கும் இல்லையா, கெத்தான அந்த பதவியை அடையணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை. அந்த ஊரில் இருக்கிற பலவான்கள், அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற நிறைய குத்து சண்டை வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நான் போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து ராஜா குறிப்பிட்டு சொன்ன அந்த நாளில் வந்து அங்கே காத்திருக்கிறாங்க, அந்த இடத்துல காத்திருக்கிறாங்க. இப்போ ராஜா வர்றார். ராஜா வந்துட்டு அந்த மக்களை பார்க்குறார். ஓ, இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நாட்டில் தளபதி பதவிக்கு இவ்வளோ பேர் இருக்கிறீங்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆ, உங்களெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தை யார் செய்கிறீங்களோ அவங்கள தளபதி ஆக்கிடுவேன். ஒருவேளை நீ அந்த விஷயத்தை செய்யலைன்னா உனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு, மரண தண்டனை தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. என்ன சொல்ல போகிறாங்க ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே பயத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ராஜா சொல்கிறாரு, இந்த அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற கோட்டை சுவர் இருக்கு இல்லையா, அந்த கோட்டைக்கு ஒரு பெரிய கதவு இருக்குது. அந்த பெரிய கதவை வந்து பெரிய வெங்கலத்தில் உலோகத்தால் செஞ்சுருக்கிறாங்க. 40 அடி உயரத்தில் அந்த கதவு இருக்குது. அந்த கதவை இதுவரைக்கும் இந்த சோழ அரசர்களோ இல்லை நம்மள்கிட்ட சண்டைக்கு வந்த சேர அரசர்களோ பாண்டிய அரசர்களோ எந்த அரசனாலையும் அந்த கதவை உடைக்கவே முடியலைன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பயங்கரமான பார்த்தா அது சாதாரண கதவு மாதிரியே உங்களுக்கு தெரியாது, கோட்டை கதவு எப்படி இருக்கும். ஆனால் இந்த கோட்டை கதவை ஒரு ராஜாவாலையும் உடச்சிக்கிட்டு உள்ளே வரவே முடியலை. அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த கதவை யார் திறக்கிறீங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு தளபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டார். ராஜா ஒரு அரை மணி நேரம் அந்த கதவை பற்றி, அந்த கதவோட பெருமையை பற்றி, அந்த கதவோட ஸ்ட்ராங் தன்மையை பற்றி ரொம்ப 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 எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அரை மணி நேரம் சொல்கிறாரு. அந்த கதவு வெண்கலத்தால் செய்யப்பட்டது, அந்த கதவு 40 அடி உயரம் உள்ளது, அந்த கதவை யாராலும் இதுவரைக்கும் உடைக்கவே முடியலை, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கதவுன்னு சொல்லி கதவை பற்றி எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த கதவை திறக்கலை அப்படின்னா நீங்கள் தளபதி ஆக மாட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனையும் கிடைக்கும். ஆனால் யார் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு தளபதி பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ராஜா சொல்லிட்டாரு அப்படின்னோடனே பாதி பேருக்கு பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம உயிரை பாதுகாத்தா போதும், ஒருவேளை நம்மளால் கதவை திறக்க முடியலைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், மரண தண்டனை கிடச்சிடுவோம், நம்ம செத்து போயிடுவோம்ல, நம்ம எப்படியாச்சும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பாதி பேர் என்ன பண்ணாங்க, துண்டக்கானோ துணியை காணோன்னு குதிங்காலே புரடியில் போட்டால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஓட்ட ஓடியே போயிட்டாங்க. அவங்க ஓடி போன பிறகு மீதி எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா, 10 பேர் தான் இருந்தாங்க. ஆமாம் குட்டீஸ், 10 பேர் நிற்கிறாங்க அங்கே, 10 பேர் நிற்கிறாங்க. ராஜா பார்க்குறாரு, ஓ
நீங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான மனுஷர்களா வெரி குட் சூப்பர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க உங்கள யார் போய் இந்த கதவை திறக்க போறீங்க வாங்க உங்களை கதவு அழைச்சிட்டு போய் கதவை காண்பிக்கிறேன்னு சொல்லி அந்த அரண்மனையோட பேக் சைடுக்கு கூட்டிட்டு போறார் பேக் சைடுக்கு போன உடனே அந்த கதவை காமிக்கிறார் கதவை காமிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கதவு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் காமிச்ச உடனே எல்லாரும் பார்க்குறாங்க கதவை பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எம்மடியோ இவ்வளோ பெரிய கதவா இந்த கதவை நானே எப்படி திறக்கிறது ஐயோ இவர் ஒரு ஆயுதமும் தரலையே நம்ம கையில் இதை வந்து வில்லால் உடைக்க முடியாது இல்லை எதுவுமே செய்ய முடியாதுன்னு வேற சொல்லிட்டாரே ஒருவேளை நான் பக்கத்தில் போய் திறக்காமல் விட்டுட்டா நமக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டாரே நான் எப்படி என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் யோசிச்சு யோசிச்சு அவர் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து ஏ நீ போயா ஏ நீ போயா ஏ நீ போயா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி விட்றாங்களே ஒழிஞ்சு யாருமே என்ன பண்ண மாட்டுறாங்க முன்னாடி வரவே இல்லை நான் செய்கிறேன் அப்படின்னு யாருமே வரலை ஒருத்தர் நீ போட நீ போட அப்படின்னு ஐயோ நான் போல ஏன் நான் சாவணுமா நீ போய அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆனால் தைரியம் இந்த பத்து பேரில் ஒரு ஆளுக்கு மட்டும் திடீர்னு தைரியம் வந்துச்சு அவர் என்ன பண்ணார் வேகமாக நடந்து முன்னாடி போனார் ராஜா சொன்ன அந்த கதவு பக்கத்தில் போனார் கதவு பக்கத்தில் போய் கதவை கதவுல இப்படி கையை வச்சு இப்படி தள்ளுனா இருப்பார் படக்குன்னு கதவு திறந்துருச்சு ஆமாம் குட்டி ராஜா என்ன சொன்னார் எத்தனையோ நாட்டு ராஜாக்கள்லாம் வந்து போர் செய்யும் போது அதை உடைக்க ட்ரை பண்ணாங்க யாராலையும் திறக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா ஆனால் அந்த ஒரு மனுஷன் போய் கதவுல கையை மட்டும் வச்சு இப்படி தள்ளுனா ஈஸியாக கதவு திறந்துருச்சு ஆமாம் குட்டி அந்த கதவு திறக்கிறதுக்கு அந்த மனுஷன் என்ன செஞ்சான் தைரியமாக முன்னேறி போனான் பக்கத்தில் அவங்க சொன்னதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை போனால் நம்ம ஒருவேளை செய்யலைன்னா நம்ம செத்துருவோம் உன்னால் முடியாது என்னால் முடியாது இந்த வார்த்தைகளெல்லாம் அவங்க அந்த அண்ணன் அங்கே முன்னாடி போன அந்த மனுஷன் கவனிக்கவே இல்லை தான் தளபதி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் முன்னேறி போனார் அப்படி முன்னேறி போனனால அவரால் ஈஸியாக கதவு பூட்டி வைக்கப்படலை ஆனால் ராஜா சொன்ன அந்த பில்டப்பில் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பயந்து போய் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தனால மரண தண்டனை கிடைக்குமோன்னு பயந்தனால அவங்களுடைய தளபதி பதவியை இழந்து போயிட்டாங்க இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் கரெக்டாக அவர் மட்டும் அங்கே முன்னாடி போய் பெற்றுக்கொண்டார் அந்த தளபதி பதவியை ஆமாம் இந்த பலன் அவருக்குள்ளே எப்படி வந்துச்சு உனக்கு தெரியுமா பலன் நமக்குள்ளே வருது அப்படின்னா அவனுக்குள்ள அந்த ஞானம் கிடச்சிச்சு அவன் முன்னாடி போனான் அவன் ஒரு விசுவாசத்தோடு முன்னாடி போனான் அவன் ஒன்றுத்துக்கும் பயப்படலை ஆமாம் குட்டி ஏசப்பா ஒன்று சொன்னார் என்ன தெரியுமா ஏசப்பா அவருடைய கடைசி நாட்களில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்போது அவர் சொன்னார் நீங்கள் உலகமெங்கு போய் இங்கே எல்லாரையும் யூதேயாவுக்கு போங்க சமாரியாவுக்கு போங்க பூமியின் கடைசி பரியந்தமும் போய் அனைவருக்கும் அனைவரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாட்சிகளாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சாட்சிகளாக நீங்கள் எல்லாரையும் மாற்றுவதற்கு உங்களுக்கு பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் வந்து உங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் நமக்கு பலனை கொடுக்கறது யார் தெரியுமா பரிசுத்தாவியாகிய தேவன் தான் நமக்கு பலனை கொடுக்குறாங்க அப்படி அவர் கொடுக்குற பலனை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மளால் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்க முடியும் ஆமாம் கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஜீவிக்கிற அப்படின்னு சொன்னால் உன்னால் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படி நீ சாதிக்கணும் அப்படின்னா நீ கிறிஸ்துவோடைய பலத்தை கொண்டவளாக காணப்படணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது தங்கம் ஆமாம் அந்த வசனத்தின்படி கிறிஸ்துவினால கிறிஸ்துவை நீ பற்றி கொண்டியன்னா உன்னை இயேசுவை வந்து என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அப்படின்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ள நீ ஏற்றுக்கொண்டியன்னா அப்போ வந்து உனக்கு பரிசுத்தாவியாகிய பலன் உனக்குள்ளே வந்து உன்னை பலப்படுத்துவாங்க அப்படி பலப்படுத்தும் போது உன்னை பக்கத்தில் இருந்துட்டு ஐயோ உன்னால் முடியாது அப்படின்னு யார் சொன்னாலும் நீ சாதிக்க என்னால் முடியும்னு உன்னால் கர்ச்சித்து சொல்ல முடியும் ஆமாம் நம்ம வேத புத்தகத்தில் கூட எல்லாருமே இதே மாதிரி இந்த தளபதி வேலைக்கு வந்துட்டு பக்கத்தில் போக பயந்தாங்கல்லையா மரணம் கிடச்சிடும் செய்யலைன்னா நமக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு பயந்தாங்கல்ல அதே மாதிரி நம்ம வேத புத்தகத்தில் கூட நிறைய பேர் பயந்தாங்க
இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பயந்து போய் நின்னப்ப தேவ பலன பெற்ற குட்டி யார் வந்தா? கரெக்ட், தாவீதன். என்ன பண்ணாங்க? வந்தாங்க இல்லையா, ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிய இந்த சின்ன கூழாங்கல்லால நம்ம தாவீதன்னால மெல்ல முடிஞ்சிச்சு. எப்படி? இந்த பரிசுத்தாவின் பலனை அவங்க முன்னமே பெற்றிருந்தாங்க. பலன் அவங்கக்குள்ள இருந்தனாலதான் அன்னைக்கு அந்த தாவீதன்ன என்ன பண்ணாங்க, கோலியாத்துல வென்றாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் கிறிஸ்துவின் பலனை கொண்டு அநேக காரியங்களை செஞ்சாங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு, ஆபிரகாம் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரும்போது எல்லாவற்றையும் இழந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நாடோடியாக போகிறாங்க. அவங்க எதை நம்பி போனாங்க? கிறிஸ்து இயேசப்பா தேவனுடைய பலனை நம்பி அவங்க என்ன பண்ணாங்க, கானான் தேசம்னு ஒன்று எனக்கு கொடுப்பாரு, அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் அதை சுதந்திரிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தத்தை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. ஆமாம் குட்டி, விசுவாசம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த சட்டையை அவங்க அணிஞ்சிருந்தனால, விசுவாசங்கிற கேடயத்தை அவங்க பிடிச்சிருந்தனால ஆபிரகாம் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, வேகமாக கானான் தேசத்தை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் அநேகர் என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டில் யோசுவா நான் எடுத்துக்கோங்க, அவங்க எரிகோ கோட்டையவே என்ன பண்ணாங்க, தூள் தூளாக உடைய வச்சாங்க. எப்படி? அவங்க தேவ பலனை பெற்றுக்கொண்டாங்க. ரச்சனியம் இன்னும் தலைச்சீராவை அணிஞ்சிருந்தனால அவங்களுக்குள்ள தேவன் பேசினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதை புரிந்து கொண்டு என்ன பண்ணாங்க, தேவ பலனை பெற்றவர்களாக என்ன பண்ணாங்க, எரிகோ கோட்டையை சுற்றி வர சொல்லி எல்லாரையும் வழி நடத்தி அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அந்த எரிகோவை கைப்பற்றினாங்க இல்லையா. இதே மாதிரி தான் நம்ம யோசுவான்னு இன்னொரு இடத்துல சூரியனையே, உங்களால் முடியுமா என்னால் முடியுமா, சூரியனையே என்ன பண்ணாங்க, அப்படியே நிறுத்தி வச்சாங்க. எப்படி? யாரால் முடியும்? அது தேவ பலனால் தான் இல்லையா. அப்போ உனக்குள்ளேயும் இந்த தேவ பலன் இருந்துச்சுன்னா நீ விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சி கொண்டு, சத்தியம் என்னும் கச்சையை அணிந்து கொண்டு, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிஞ்சு கொண்டு, ரச்சனியம் என்னும் தலைசீராவை அணிஞ்சு கொண்டு நீ என்ன பண்ணணும், வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு உன்னை எதிர்த்து வருகிற பிசாசானவனை என்ன பண்ண போற, அடிச்சு துவசம் பண்ண போற, துவம்சம் பண்ணிட்டு என்ன பண்ண போற, வீர நடை போட்டு கள்ள பாட்டு பண்ணாங்கல்ல தைரியமா, ஆமா உன்னால முடியும்னு சாதிச்சு காமிக்க போற, தேவ பலனை பெற்றவளா காணப்பட போற. ஆமா, தேவ பலனை பெற்று அவருக்குள்ள நீ பலப்பட்டா மட்டும்தான் உன்னால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும், மேன்மையா வாழ முடியும். செய்வியா? வெரி குட், நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு ஆண்டி ரோசி ஆண்டி கண்டிப்பா நம்புறேன். ஓகே, இப்ப அடுத்ததா நம்ம கதை முடிஞ்சிருச்சு. அடுத்ததா ஒரு சூப்பரான அருமையான ஸ்கிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமா? எங்க பாஸ் சொல்லிருக்காரு, இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரை பாவம் செய்ய வைக்கணும்னு, நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன். எங்க பாஸோட வார்த்தைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். முக்கியமான கால்ல இருக்கேன், என் பவரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. யாருங்க நீங்க? என்னை விட கருப்பவர் இருக்கீங்க. நீங்க பிசாசா? என்ன நம்பவே முடியலையே, என்ன விட குட்டையவா இருக்கீங்க, நீங்க எப்படி பிசாசுன்னு சொல்றீங்க? நான் உன்னை இன்னைக்கு பாவம் செய்ய வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். பாவம் செய்யறக்கா? நானும் பாவம் செய்ய மாட்டேப்பா. கண்டிப்பா நீ இன்னைக்கு செய்வ. நான் செய்ய மாட்டேப்பா.
பாத்தரலாமா பாத்தரலாம் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீ இத செஞ்சே தீர்வ நான் பலவான் பா நான் அத செய்ய மாட்டேன் நீ வீக் தான் நான் தான் ஸ்ட்ராங் இல்ல இல்ல நான் பல நான் பலமான் தான் பாத்தரலாமா பாத்தரலாமா பாத்தரலாம் பாத்தரலாம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன இவ்ளோ சோம்பேறி பண்றீங்க நாலு நாள் மேட்ச் இருக்குன்னோ எஸ் ஏ டேய் நீ என்ன புள்ள புள்ள அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கே யோ மாஸ்டர் மாஸ்டர் யார் மணி மாஸ்டர் நான் பலவானாகணும் மாஸ்டர் அதனால எனக்கு எப்படியோ தயவு செய்து எனக்கு இதுக்கு எப்படியோ கத்து கொடுத்துருங்க மாஸ்டர் ஜிம் இது எது சார் பாக்ஸிங் அது ஒரு நாள்ல ஒரே ஒரு நாள் இல்ல மாஸ்டர் மா நீ ஃபர்ஸ்ட் க்ளவுஸே போடலமா என்ன மாதிரி க்ளவுஸ் கூட போடாம வந்துட்டே நீ மாஸ்டர் உச்சதங்க மாஸ்டர் ஒரு உச்சங்க ஃபர்ஸ்ட் நான் க்ளவுஸ் சி க்ளவுஸ் போடுமா நான் போறேன் மாஸ்டர் போறேன் மாஸ்டர் க்ளவுஸ் கூட போடதெல்ல உனக்கு நான் எப்படி சொல்லி தரேன் மாஸ்டர் நான் பலசாலி ஆகணும் மாஸ்டர் நீ பலசாலி ஆக முடியாது சொல்லுங்க மாஸ்டர் இப்போ சொல்லுங்க மாஸ்டர் டிஷ் போடு பாப்போ ஹோப்பா முடியாது சரிங்க மாஸ்டர் இங்க கை இப்படி வை அத வைக்கறங்க அம்மா இம்மா நல்லா டைட்டா போடுமா டைட்டா மாஸ்டர் அது ஒழுங்கா போடலீங்களா அதனால தான் மாஸ்டர் கையில ஒரு மாதிரி இருக்கு மாஸ்டர் அப்பா மாஸ்டர் அம்மா ஐயோ மாஸ்டர் என்ன விட்டுருங்க ஐயோ அப்பா நான் பலவானா சத்தி குடுத்தீங்க அப்பா மாஸ்டர் என்னால முடியலங்க மாஸ்டர் நான் எதுக்கு ஜிம்முக்கு வர இதெல்லாம் பண்ணலனா உனால ஒண்ணுமே பண்ண முடியாது உன பாக்ஸ் பண்ணிட்டு நான் பஸ் செட்டவள மாஸ்டர் நீங்க தள்ளி போங்க தயவு செய்து அப்பா சாமி இந்த மாஸ்டர் கிட்ட வந்து பலசாலி ஆகணும் கத்துக்கிட்டா என்னை போட்டு நொங்க எடுக்கிறாங்க வழி தாங்க முடியல அப்பா சாமி ஆ ஆ சரி ஓகே இதெல்லாம் விட்டு நான் தளர்ந்திருக்க கூடாது நான் விட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு நல்ல உடம்பு ஏத்த போறேன் நான் நல்ல குண்டு குண்டு நான் நல்ல தும்சு தும்சு தும்சுன்னு அடிச்சு தூக்க போறேன் எல்லாத்தையும் போய் சாப்பிட போறேன் நானு எங்க போய் அவ என்ன கத்துக்கிட்டாலும் நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அவ வீக் தான் நான் தான் ஸ்ட்ராங் அப்பா பத்து நாள் அப்பா பத்து டைம் போக வேண்டியதா இருக்குது முடியலடா சாமி ஐயோ வயிறெல்லாம் வலிக்குது சாமி அப்பா உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு ஐயோ இவன் வேற வந்து டென்ஷன் ஏத்துறானே என்னால ஆண்டி
ஆகணும்னு நினைக்கிறேன் ஆண்டி நான் ஜெயிக்கணும் ஆண்டி ஏன்னா நான் சாத்தான் கிட்ட நான் வந்து இது கொடுத்துர்க்கேன் ஆண்டி சவாலஞ்ச் பண்ணிருக்கேன் ஆண்டி ஓ உலக பிரகாரமா ஜிம்முக்கு போனாலோ டம்பிள்ஸ் தூக்குனாலோ இல்ல தியானம் பண்ணாலோ இல்ல நல்லா சாப்பிட்டு வயிறு வலி வந்துச்சா அதெல்லாம் ஒத்து வராது ஆண்டவரை நோக்கி நீ பாக்கணும் ஜபம் பண்ணணும் முழங்கால நின்னா மட்டும்தான் நீ தேவனுக்குள்ள பலப்பட முடியும் நீ தேவனுக்குள்ள பலப்பட்டாதான் சாத்தான உன்னால ஜெயிக்க முடியும் நீ தேவனுக்குள்ள பலப்படும் போது தேவன் வந்து உனக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுப்பாரு அப்படிங்களா போர் செய்யணும்னா சும்மாவா போற ஆயுதங்களை அணிஞ்சாதானே போர் சேவகனா நீ போய் சண்டை போட முடியும் அப்படி விசுவாசத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சண்டை போடணும்னு நினைக்கிறீல்ல அப்ப கண்டிப்பா நீ என்ன பண்ணணும் நான் வந்து அதுல தரிச்சிருக்கணும் அப்ப நீ ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு சரியா சரிங்க ஆண்டி மத்தபடி உலகத்தை தேடாத ஏசப்பாவை மட்டும் தேடு ஆண்டவரே ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா நான் ரொம்ப நாள உலகத்து கூட ஆண்டவர் ஏசப்பா நான் பலமாகனு சொல்லி ஜிம்முக்கு போன அதுக்கு போன ஆண்டவரே அப்பா நீ தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா இந்த பாவத்தை எல்லாம் விட்டு வரக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசுராஜா ஆண்டவரே ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா பாத்தீங்க
இருக்கீங்களா தார்மி அக்கா எப்படி சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு ரொம்ப பலமா ஆண்டவருடைய கிருபையினால பலவானா மாறிட்டாங்க இல்லையா நல்லா சாப்பிட்டு பாத்தீங்க தார்மிகா ஏதாச்சும் நடந்துச்சா பலவானா மாற முடிஞ்சதா முடியவே இல்ல இல்லையா ஆமா அதுக்கு அடுத்தது எங்க போனாங்க இதுக்கெல்லாம் யோகாக்கு போனாங்க ஆமா யோகாக்கு போனாங்க அதெல்லாம் ஜிம்முக்கு போயிடு பயங்கரமா வொர்க் அவுட்லாம் பண்ணாங்க பட் தார்மிகானால என்ன பண்ண முடியல பலவானா முடியல மாற முடியல சர்வாயுத வர்க்கத்தை ஏசப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் பிசாச ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடிஞ்சது நல்ல சண்டை போட முடிஞ்சிச்சு தோக்கடிக்க முடிஞ்சிச்சு ஆமா அவளை தோக்கடிச்சு ஏசப்பா இவங்களை வெற்றி சிறக்க வச்சிட்டாங்க இல்லையா குட்டீஸ் ஆமா பாத்துக்கோங்க ரச்சன்யம் இன்னும் தலை சீரா இல்லையா ரொம்ப அழகா ஏசப்பா கொடுத்துருக்காரு இந்த தலை சீராவை நீங்க பாக்குறீங்களா குட்டீஸ் இங்க பாருங்க இந்த தலை சீரால மூக்கு அவங்களுக்கு மூடி இருக்கு ரெண்டு காதுகளும் மூடி இருக்கானா அவங்க கண்ணும் அவங்க முகமும் என்ன ஆகல மூடி வைக்கவே இல்ல இல்ல குட்டீஸ் எதனால தெரியுமா அவங்க எதிரியாகிய பிசாச அவனுடைய தந்திரங்களை பார்த்து அதுல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக ஏசப்பா கொடுத்ததுதான் இந்த தலை சீரா ஓகேயா குட்டீஸ் அதுக்கடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம் அநீதியான காரியங்களை ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை பிசாசு என்ன பண்ணுவான் தர்ணியக்கா கிட்டையும் கொண்டு வந்தான் இல்லையா தர்ணி ஆமாங்கா ஆமா தர்ணி அந்த பிசாசு கொண்டு வர எல்லா காரியங்கள்ல இருந்தும் அநீதியான காரியங்கள்ல இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக ஏசப்பா கொடுத்ததுதான் நீதி என்னும் மார்க்கவசம் ஓகேவா குட்டீஸ் உங்களுக்கு ஏசப்பா என்ன கொடுத்திருக்காங்க நீதி என்னும் மார்க்கவசம் கொடுத்திருக்காங்க அநீதியான காரியங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் நோ சொல்லணும் நோ சொல்லணும் ஓகே குட்டீஸ் அதுக்கடுத்தது விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்காங்க இல்லையா ஆமா குட்டீஸ் பிசாசு அவிசுவாசமான ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நமக்கு நேரா கொண்டு வருவான் அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் திருப்பி அவகிட்டயே அனுப்பிடலாம் ஓகேவா நீங்க செய்ய போறீங்களா ஓகே குட்டீஸ் அடுத்தது இது என்னது அதேவுடைய வார்த்தைங்கிற பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு ஓகே இத பத்தி ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன விஷயம்னா அதுக்கடுத்தது பாதரட்சை கொடுத்திருக்காரு அதுக்கடுத்தது கச்சை கொடுத்திருக்காரு இல்லையா ஓகே கச்சை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இடைக்கட்டி கொள்ள போறீங்க சத்தியத்தினால உங்களையும் என்னையும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் இடைக்கட்டிக்க போறோம் ஆண்டவருடைய சத்தியம் தான் நம்மள வந்து என்ன பண்ணிருக்குது ரட்சித்திருக்கு இல்லையா ரட்சிக்கப்படல அப்படின்னா ஏசப்பா யாருனே தார்மியக்காவுக்கும் எனக்கும் ஏன் உங்களுக்கு கூட என்ன பண்ணிருக்காது தெரிஞ்சிருக்காது கரெக்டா சொன்னாங்க தார்மியக்கா அதனால சத்தியத்தால நம்மை நாம் இடை கட்டிக்கொள்ளணும் ஓகேவா அடுத்தது ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கொடுத்திருக்காங்க ஓகேவா நம்ம எப்பயும் ஏசப்பாவுக்காக எப்படி இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் ஏசப்பா ராத்திரியில அந்த சாமுவேல் அண்ணாவ கூப்பிட்டாங்க இல்லையா ஆமா சாமுவேல் அண்ணாக்கு ஏசப்பா கூப்பிடுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தெரிஞ்சதும் என்ன பண்ணாங்க வேகமா வந்து பெட்ஷீட் எடுத்து போத்தி தூங்கிட்டாங்க ஆமா தானே இல்லங்கா அப்புறம் என்ன பண்ணாங்க ஆமா ஏசப்பா சொன்னதும் முழங்கால் படிட்டு தன்னை ஏசப்பாவுக்கு முன்பதாக ஏசப்பா நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன்னு சொன்னாங்க அத போலதான் குட்டீஸ் ஆயத்தமா இருக்கணும் எப்பயுமே இந்த பாதரட்சைகளை போட்டுட்டு ஏசப்பாவுக்கு எதிர்கொண்டு போய் அவரோட நித்தியத்துல சேர்ந்து கொள்றதுக்கு நானும் தாரணி அக்காவும் நீங்களும் எப்படி இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் ஓகே குட்டீஸ் லாஸ்டா தேவனுடைய வசனமாகிய பட்டயம் ஓகேவா இது என்ன பண்ண போகுதுன்னா இந்த தலை இந்த தலை சீரா நீதியின் மார்க்கவசம் அடுத்தது இந்த கேடயம் இந்த கச்சை இந்த பாதரட்சை இதெல்லாம் பிசாசோட ஆயுதங்கள்ல அவனோட அஸ்திர ஆயுதங்கள்ல இருந்து அவனோட நமக்கு இருக்கிற போராட்டங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்காக கொடுத்திருக்கிறார் ஏசப்பா ஓகேவா இதெல்லாம் வச்சு உங்களுடைய முழு உடம்ப நீங்க பாதுகாத்துக்கலாம் அடுத்தது உங்க தலை என்ன பண்ணிக்கலாம் பாதுகாத்துக்கலாம் அடுத்தது உங்ககிட்ட எந்த விதமா வந்தாலும் அவனை நீங்க எப்படி நிறுத்திடலாம் ஆமா நிறுத்திடலாம் அதுக்கடுத்து உங்க பாதங்கள்ல அவன் எந்த வேலையும் செய்ய முடியாது உங்க இடை கச்சைகள்னால அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது பட் நீங்க இதை வச்சு பிசாச என்ன பண்ணலாம் எதிர்த்து நிக்கலாம் ஓகேவா இது என்ன சொல்லி கொடுத்தான் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் சொன்ன இல்லையா ஆமா இங்க பாருங்க ஏசப்பா நமக்கு அற்புதமான ஒரு வேதாகமத்தை கொடுத்திருக்காரு இந்த வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை இடை கட்டி சத்தியத்துல நடத்தக்கூடியதா இருக்கு குட்டீஸ் இந்த வார்த்தைகளை தினமும் அதிகாலையில எழுந்து உங்க பேரண்ட்ஸ் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க முழங்கால் படிட்டு இந்த வார்த்தைகளை உங்க காதுகள்ல நீங்க கேட்கணும் அதை உங்க இருதயத்துல வச்சுக்கணும்
நேரமோ அதை நீங்க தியானிக்கும் போது பிசாசு உங்களுக்கு விரோதமா வரும்போது அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவனை தோக்கடிக்க இந்த வார்த்தை உங்களுக்கு உதவியா இருக்கும். உலக பிரகாரமான காரியங்கள்ல இப்ப நீங்க வெளிப்படையா பார்க்கும்போது இந்த பட்டயம் உதவுது இல்லையா? ஆமா, இந்த பட்டயம் ஆகிய தேவனுடைய வார்த்தைய நீங்க சொல்லி சொல்லி யாரு ஜெயிக்கலாம்? பிரயோஜனம் உள்ள ஒரு போர் வீரனா நீங்களும் நானும் தாரணியக்காவும் என்ன பண்ண போறோம்? போர் செய்ய போறோம், நிற்க போறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம செமிகா வந்து அடுத்த செக்ஷனுக்குள்ள நம்மள நடத்துவாங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாம் சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, என்ன நல்லா இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நெக்ஸ்ட் நம்ம கூட உங்களை மாதிரியே ஒரு குட்டி அக்கா வந்து என்ன சொல்லி தர போறாங்க, ஒரு மிஷினரியோட லைஃப் சொல்ல போறாங்க. அந்த மிஷினரியோட லைஃப்ல அவர் எப்படி இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சு அவருக்கு ஏசுபாக்கு உண்மையான பிள்ளையா எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நம்ம கூட இருக்க இனியாக்கா வந்து இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறாங்க. ஓகேவா, கூட்டலாமா இனியாக்காவை? வாங்க இனியாக்கா. சூப்பர் இனியாக்கா, இப்ப உங்களுக்கு ஒரு மிஷினரிய பத்தி சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு மிஷினரிய பத்தி சொல்ல வந்திருக்கேன். அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? சரி, நானே சொல்றேன். அவர் பேர் தான் எரிக் லிடல். எரிக் லிடல் யாரு? ஒரு சிறந்த ஓட்ட மந்தைய வீரர் தானே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவர் நல்லாவே ஓடுவாரு. 1902 சீன தேசில இருந்த ஒரு மிஷினரி தம்பதியினருக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேர் தான் எரிக் லிடல். அவரு அவரோட சகோதரனும் இங்கிலாந்து தேசத்துல இருக்க ஒரு விடுதலை தங்கி படிச்சாங்க. 1920 தன்னோட பட்டப்படிப்பை அவர் முடிச்சாரு. பட்டப்படிப்பை முடிக்கும் போது அவருக்கு ஃபுட்பால்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவரோட ஆசையெல்லாம் ஓட்டப்பந்தயத்துல தான் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஓட்டப்பந்தயம் ஓடும் போது அவர் சிறந்த வீரனா வருவாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமா. 1921 அவரு ஒரு ஒரு லண்டன்ல இருக்க ஒரு ஓட்டப்பந்தய காம்படிஷன்ல போய் கலந்துக்கிட்டாரு. கலந்துட்டு முதல் பரிசையும் வென்றாரு. வென்றதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் 35 அப்புறம் யாராலையுமே அதை ஜெயிக்கவே முடியலையா ஃப்ரெண்ட்ஸ். அவர் வென்ற அந்த சாதனையை வந்து யாராலையுமே படைக்கவே முடியலையா. அவர் அப்ப எவ்வளோ ஃபாஸ்டா ஓடி இருப்பார்ல. 1924 ஸ்பெயின்ல இருக்க ஒரு ஓட்டப்பந்தய காம்படிஷன்ல ஒலிம்பிக்ல 100 ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எரிக் லிடலுக்கு கிடைச்சது. ஆனா அவர் அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாரு, ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அவருக்கு அங்க காத்துட்டு இருந்தது சோகமும் எரிச்சலும் மட்டும்தான். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அது ஒரு சண்டேவாம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே அன்னைக்கு அவரு வந்து ஊழியத்துக்கு தானே போவாரு, அதனால இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனாலும் இவர் அங்க ஒரு செம முடிவை எடுத்தாரு. அது என்ன தெரியுமா? நான் சண்டே அன்னைக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், வேற யாருக்குமே எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதை கேட்ட மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அங்க பண்ற அந்த பேட்டிக்காரங்கள்லாம் வந்து அது நியூஸ் பேப்பர்லன்னு எல்லா இடத்துலயும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் இவன் ஒரு தேச துரோகி, தேசத்துக்காக ஓட மாட்டேங்கிறான், இவனை தேசத்தை விட்டே வெளியே அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்பவே கேவலமா பேசினாங்க. ஆனாலும் இவருக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இவர் அதை எதையுமே பொறுப்பெடுத்துக்கல. அவர் இதை எதையுமே பொறுப்பெடுத்துக்காம படுத்து அவர் பெட்ல போய் படுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட தெரியல, ஏன்னா நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் என்ன பண்றதுன்னு ஒரு சரியான முடிவை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் படுத்து தூங்கிட்டாரு. காலையில் எழுச்சி பார்க்கும் போது அவருக்கு பெரிய ஹாப்பியான நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன தெரியுமா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கிருந்து வந்தவங்க எல்லாரும் அவர்கிட்ட சொன்னாங்க, இனிமேல் நீ கவலையே பட வேண்டாம், நான் 100 உன்னால ஓட முடியல, ஆனா 200 மீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் ஓடக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதை கேட்டு இவருக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஷாக்காகவும் இருந்துச்சு. அவரும் அதில் போய் கலந்துக்கிட்டாரு. அதை கலந்துக்கிட்டு ரெண்டுத்துலயுமே முதல் பரிசை வென்றாரு. அங்க பேட்டி எடுக்கவங்க கிட்ட இவர் சொல்லும் போது, நான் முதல்ல வந்து என் மேல நம்பிக்கை வச்சு ஓடுனேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுனேன், நம்ம ஆண்டவரை கனம் பண்ணணும்னா அவரும் நம்மள கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் திடீர்னு ஒரு ஷாக்கான முடிவை எடுத்துட்டாரு. அது என்ன தெரியுமா? நான் இங்கே இருக்க போறது இல்லை, சைனாக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் இவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க சைனாக்கு போறீங்க? நீங்க இங்கே இருந்து இதே மாதிரி ஓடி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா இவருக்கு அதுக்கு ஒன்று சொன்னாரு,
அதெல்லாம் இல்ல ஆண்டவர் என்ன வேற ஒரு ஓட்டத்துக்காக அழைக்கிறார் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பி சைனாக்கு போயிட்டாரு. சைனாக்கு போய் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைங்களும் இருந்தாங்க. இவர் அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருந்தாரு. சீனால இருக்க பசங்களுக்கு இவர் ஓடுறத பார்க்க ரொம்பவே பிடிக்குமா, அதனால இவர் டெய்லியும் அங்க எங்கேயாச்சும் ஓட்டப்பந்தய சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதுல போய் ஓடி ஜெயிச்சு கப்பை வாங்கி முதல் பரிசையும் வெல்வாரு. அதை வச்சு அவர் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்ப அவர் ஓடும் போதும் அவரு சந்தோஷம் அது முதல் பரிசை வேண்டிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அங்க ஒரு திடீர்னு ஒரு முடிவே அங்க திடீர்னு மாற்றமே ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா ஜப்பான்காரங்க அங்க இருந்து சீன தேசத்தை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இவரோட ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு இவர் மட்டும் அங்க அடிபட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக போயிட்டாரு. அதை காப்பாத்த போனதுக்கு அப்புறமா இவர் ஃபேமிலி கிட்ட வரவே இல்லை. ஆனாலும் இவர் அங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. அடிப்பட்டவங்களால எடுத்துட்டு போய் ஒரு அழகான ஒரு மருத்துவமனையில சேர்த்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப ஒரு மனுஷன் அங்க படுத்து நான் சாகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. இருட்டில் வந்து பார்க்கும்போது அவரோட காலில் பலமான காயம் ஏற்பட்டுருந்துச்சு. ஆனா இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இவர் சொன்னாரு, நான் என் உயிரை கொடுத்தாவது இவரோட உயிரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரை தூக்கிட்டு போய் அந்த மருத்துவமனையில சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் குணமாயிட்டே வந்துச்சு. ஆனா அவருக்கு எரிட்டீட்டுல சுத்தமாவே பிடிக்காதான். ஏன்னா எரிட்டீட்டுல கிறிஸ்டியன், அது மட்டும் இல்லாம அவர் சீன தேசத்தை சேர்ந்த ஒரு ஆளே கிடையாது இல்ல. அதனால அவருக்கு சுத்தமா அவரை பிடிக்கவே பிடிக்காதான். அதனால எப்போதுமே அவரு இவரை பத்தி எரிக்டர்களை பத்தி திட்டிக்கிட்டே இருப்பாராம். எரிக்டர்கள் வந்தா கூட அவர்கிட்ட, நீ ஒரு துரோகி, நீ எதுக்கு இங்க வந்த, நீ இங்கிலாந்துக்கே போயிரு, என்கிட்ட நிக்காத, என் பக்கத்துல வராதுன்னு சொல்லி ரொம்பவே திட்டுவாராம். ஆனா எரிக்டர்கள் அதெல்லாம் மனசுலயே வச்சுக்காம இவரை காப்பாத்திட்டு ஆண்டவருக்காக ஊழியமும் செய்வாராம். ஒரு நாள் எரிக்டர்கள் அங்கிருந்து கிளம்பும் போது இந்த மனுஷன் வந்து, அவரு எங்க போறாரு, அவரு உயிருக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரியாதா, அவர் எதுக்கு மத்த மக்களை காப்பாத்த போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்பதான் எரிக்லிடலோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கவங்களா சொல்லுவாங்க, அவருக்கு அழைப்பு வந்திருக்கு, அடிப்பட்டவங்களை காப்பாத்த போகணும்னு சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, அதனாலதான் அவர் அங்கிருந்து போய் அவங்களெல்லாம் கூட்டிட்டு இங்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதை கேட்ட இவரு மனசுக்குள்ள நினைச்சாராம், அப்படின்னா அவர் ஒரு பெரிய நல்லவர் தான், ஏன்னா நம்மளையும் அவர் காப்பாத்திருக்காரு, அவர் உயிரை கொடுத்தாவது நம்மளை காப்பாத்தணும்னு அவர் நினைச்சிருக்காரு, அப்போ அவர் சொல்ற ஆண்டவரும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அங்க வந்த எரிக்லிடல், ஏன் நீங்க சோகமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, என் மனைவியும் என் குழந்தைங்களையும் நான் இறந்துட்டேன், அதனாலதான் நான் இப்ப சோகமா இருக்கேன், நானும் அங்கேயே இறந்து போயிருப்பேன், ஆனா நீங்க எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அதுக்கு எரிக்லிடல் சொன்னாராம், அப்படி இல்லை, அது என்னோட டியூட்டி, நான் அது ஏசப்பா எனக்காக அது தந்திருக்காரு, நான் மற்றவங்களுக்காக வாழணும்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவரை பற்றி எல்லாத்துக்கும் அறிவிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதை கேட்ட அவருக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சாம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது, ஆண்டவர் கொடுத்த டியூட்டி அது, நீங்கள் இனிமேல் இப்படி கவலையே படக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கணும், ஆண்டவர் உங்கள் கூட நிஜமாலுமே இருக்காரு, அதனால நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லி எரிக்டில் அவர் சமாதானப்பட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1941 அங்கிருந்த ஜப்பானீஸ் இங்கிலாந்துல சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அவங்களோட சொந்த நாட்டுக்கே அனுப்பலான்னு முடிவு பண்ணாங்க. அப்ப நம்ம எரிக் லிடிலையும் அங்கிருந்து கம்பல் பண்ணி நீங்க உங்க ஊருக்கு போயே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதை கேட்ட எரிக்லுக்கு அவங்க போகவே பிடிக்கல. இங்க நம்மளுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இங்க நம்ம ஊழியம் பண்ணணும்னு, ஆனா எப்படி நம்ம அங்க போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இவர் காப்பாத்துற அந்த மனுஷன் அங்கிருந்து வந்து சொன்னாராம், எரிக்லிடல், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நானும் இப்ப ஆண்டவரை ஏத்துக்கொண்டுட்டேன், ஆண்டவருக்காக நானும் வாழலான்னு முடிவு எடுத்துட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இப்ப இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னதுக்கு சொன்னாராம். அதை கேட்டு எரிக்லிடலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிச்சான். அவரு முடிவு எடுத்தாராம், நான் இனிமேல் இங்கிலாந்துக்கு போக போறது இல்ல, இங்கே நான் வந்து என்னோட ஊழியத்தை கண்டினியூ பண்ண போறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டாராம். அப்புறமா 1943 எரிக்லிடல அரெஸ்டும் பண்ணிட்டாங்களாம். எரிக்லிடல அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவர் கொஞ்சம் கூட வருத்தமே படாம ஜெயில உட்கார்ந்து கூட மத்தவங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாராம். அங்க இருக்க சின்ன சின்ன பேருக்கு அவர் ஆண்டவரை பத்தி சொல்ற வேலைய ஆரம்பிச்சாராம். 1945 அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்த நர்ஸ் கிட்ட, நான் என்னை முழுவதுமா கத்தருக்காக அர்ப்பணித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாராம். ஃப்ரெண்ட்ஸ், இவரோட கதையில இருந்து நீங்க நிறையவே தெரிஞ்சுக்கலாம். இவரோட கதையில நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவரோட கதையில இருந்து நம்ம நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். இன்னைக்கு தான் நம்மளோட தலைப்பு என்ன, பலமாயிரு பலவான் அப்படிங்கறதான நம்ம தலைப்பு. அது உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கிருந்து நம்மளுக்கு என்ன சொல்லி தந்தாங்க,
சத்தியம் எனும் கற்று நீதி என்னும் மார்க்கவசம் இதெல்லாம் சொல்லி தந்தாங்களே, இதெல்லாம் தரிக்க சொன்னாங்கல்ல, நம்ம அதெல்லாம் என்ன இப்ப பாக்கலாமா? சத்தியம் என்னும் கற்றைய அவரு தனக்குள்ளேயே வச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அது மூலியமா அவரு அவரோட வாழ்க்கையில நிறைய பேத்துக்கு ஊழிய செஞ்சாரு. அப்புறமா நீதி என்னும் மார்க்கவசத்தை அவர் அணிஞ்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவரு அங்க இருக்க நல்லவங்களுக்கெல்லாம் அவர் உதவி செஞ்சுட்டு அவர் எதுக்கும் கவலைப்படாம அங்க இருக்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாரு. அதே போல ஆயத்தம் என்னும் பாதரட்சியும் அவர் அணிஞ்சிருந்தாரு. அதை அணிஞ்சுக்கிட்டு அவரு தேவனுக்காக ஊழியம் செய்யறதாகட்டும், உலகத்துக்காக ஓடுறதாகட்டும், இல்ல அடிப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக போறதாகட்டும், இது எதுக்குமே அவருக்கு அஞ்சாம எல்லாத்துலயும் கத்தரை பத்தி சொல்லணுங்கிற ஆயத்தத்தோட அவர் கிளம்பி போவாரு. அதுக்கப்புறம் கேடயம் பிடிச்சிருந்தார்ல, விசுவாசம் என்னும் கேடயத்தை அவர் பிடிச்சிருந்தார்ல, அந்த விசுவாசம் என்னும் கேடயம் எவ்வளோ நல்லது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பிடிச்சிருந்தா நம்மளை வந்து கெட்ட விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து தடுத்துடலாம் இல்லையா? அந்த கேடயத்தை அவர் பிடிச்சிட்டு அவருக்கு வர ஆபத்து எல்லாம் அவர் தடுத்துருவாரா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் ரட்சணியம் என்னும் தலைச்சீராக அவர் அணிஞ்சிருந்தாரு. அதன் மூலியமா அவருக்குள்ள இருக்க கெட்ட விஷயங்கள், அப்புறம் மக்கள் சொல்ற கெட்ட விஷயங்கள், இல்ல கூட இருக்கவங்க சொல்ற கெட்ட விஷயங்கள் எதுவுமே அவரோட மைண்ட்குள்ள இருக்க ஆண்டவரை பத்தின நல்ல விஷயங்களை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவரை போட்டுட்டு ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குவாராம். அதுக்கப்புறம் தேவ வசனமா மாவியின் பட்டயத்தையும் அவர் கையில வச்சிருந்தாரு. அதன் மூலியமா அவரு ஊழியம் செஞ்சு மக்கள் கிட்ட தேவ வசனத்தை வந்து பிரசங்கிக்க சென்றாரா ஃப்ரெண்ட்ஸ்? இவரை மாதிரியே நீங்களும் அந்த சர்வாயிக வர்க்கத்தை அணிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க அணிஞ்சிருப்பீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இனியாக்கா நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல எரிக் லிடலோட கதையை. ஓகே, தேங்க்யூ இனியாக்கா. ஓகே அக்கா, ரொம்ப அழகா எரிக் லிடலோட வாழ்க்கையில அவர் எப்படி சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சு இசுப்பாக்காக ஒரு வீரனா போராடினாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா நம்ம தாரணி அக்கா வந்து அழகான ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. குட்டீஸ் வாங்க தாரணிக்கா. ஹாய் ஜெமிகா. ஹாய் தாரணிக்கா. ஹாய் குட்டி. சரி, நம்ம வசனம் கத்துக்கலாமா? ஓகே, நான் அக்கா ஆக்ஷனோட சொல்லித்தரேன், நீங்களும் செய்ய சொல்லணும் சரியா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லலாமா? மறுபடியும் சொல்லலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஓகேயா குட்டீஸ்? இது எங்க இருக்குன்னா எபேசியர் 6:11. ஓகே, அடுத்த வாரம் படிச்சு வந்துருங்க. ஓகேயா? மறக்கவே கூடாது. பாய் குட்டீஸ். இப்போ வந்துட்டு நம்ம பாட்டு பாடலாம் சரியா? நம்ம முன்னாடி கத்துக்கிட்டோம்ல தைரியமா அந்த பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஓகே, எந்திரிச்சு நின்றுட்டீங்களா? பாடலாமா? ஓகே, கடைசியா ஒரு தடவை பாடிட்டு நம்ம வாங்கிட்டு பாடலாம். ஓகேவா? ஓகே.
செஷன் ஃபுல்லா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துக்கும் நம்புறோம். ஓகே, இப்ப கடைசியா ஆண்டி நம்ம ரோசி ஆண்டி வந்து நமக்கு ஜெபம் பண்ணி நம்மளுடைய செஷனை முடிப்பாங்க. வார வாரம் நம்மளுடைய ப்ரோக்ராம் 5 to 6 ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு ஜெஹோலியா டிவில வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் சூப்பரா பாத்துட்டு இருக்கீங்க வார வாரம். வெரி குட். ஓகே, நம்ம ரோசி ஆண்டி நமக்காக வந்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு தேவனில் பலப்படணும்னு நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் இல்லையா? நீங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்குள்ளே பலப்படுங்க. ஓகேயா? நீங்கள் பலப்பட்டு ஆண்டவருக்காக நிற்கும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுப்பார். நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முட்டி போடுங்க, கண்ணை கூப்பி கண்ணை மூடி கை கூப்புங்க. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நேரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே இன்றைய தினத்தில் உம்மிலே பலப்படுவதற்காக பலப்படுவதை பற்றி கற்றுக்கொண்டார்கள் தகப்பனே. அவர்கள் கடைசி வரைக்கும் உம்முடைய பலத்திலே வாழ்வதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. பிள்ளைகள் உம்முடைய வழியிலே நடப்பதற்காக பிசாசன் அவனை எதிர்த்து போராடுவதற்கு கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய சர்வாயுத வர்க்கங்களை அவர்களுக்கு கொடுத்து நீர் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி நடத்த வேண்டுமா இடத்துல கேட்கிறோம் ராஜா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படிங்கிற வசனத்தை கொண்டு கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு வேண்டிய பலனை நீர் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தாவே இடத்துல கேட்கிறோம் தகப்பனே. எல்லா நேரமும் எங்கள் பிள்ளைகளோடு இருப்பீராக ராஜா. மீதியான நேரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பாய்.